வணக்கம் நண்பர்களே இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி ப்ரோ வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் ஃபோபியாங்கிறது ஒரு வகை அதை பெரும்பாலும் வேர்ல்டு பவர்ன்ற புத்தகத்தில் வரிசையாக எல்லா ஃபோபியாவையும் பற்றி படிப்போம் ஃபோபியான்னா பயம் பயம் ஃபோபியா அந்த ஃபோபியா இந்த ஃபோபியான்னு பயங்களுக்கு பெயர் அம்ப்ரோஃபோபியான்னு ஒன்று உண்டு இதை எல்லா ஃபோபியாவையும் ஒரே நேரத்தில் தெரிந்து கொள்வதற்கு பதிலாக வாரம் ஒரு ஃபோபியாவை தெரிந்து கொள்வது நல்லது அம்ப்ரோ தான் என்ன ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெள்ளம் வந்ததுங்க சென்னையில் வெள்ளம் வந்ததற்கு பிறகு ஒரு சின்ன தூறல் போட்டால் கூட சிலருக்கு பயம் வந்துடும் ஐயோ வெள்ளம் வந்துடுமோ மழை ஆரம்பிச்சிடுது இன்னும் ரெண்டு நாள் மழை பெஞ்சால் வீட்டுக்குள்ளே வெள்ளம் வந்துருமோன்ற பயம் வந்தது அது வரைக்கும் மழை பயம் சிலருக்கு தான் இருந்தது நாம்ரோஃபோபியாங்கிறது மழைக்கு உண்டான பயம் ஆனால் வெள்ளம் மாதிரி ஒரு தாக்கம் ஏற்பட்ட பிறகு அனைவருக்குமே இந்த ஃபோபியா வந்தது அதிலிருந்து வெளியே வருவதற்கு சிரமப்பட்டார்கள் அதன் பிறகு பல முறை மழை பெய்து பிரச்சனை பெரிதும் வராமல் இருந்து சில புயல்கள் வந்தபோது கூட நம்மால் பயம் இல்லாமல் வாழ முடிஞ்சது மழையை குழந்தைகள் விரும்புகின்றன பெரியவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் அதை பார்த்து பயப்படுபவர்களும் இருக்கிறார்கள் ஆம்ப்ரோஃபோம்பியா இன்றைக்கி நம்மளுடைய வெக்காபுலியோடு சேர்ந்திருக்கிற ஒரு புது வார்த்தை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அம்பரலாங்கிறதை ஞாபகம் வச்சுக்கிட்டாக்க இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் நன்றி வணக்கம்